வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். வணக்கம். தேசம் நேயர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கம். கடல் கடந்து கோவையிலிருந்து உங்களை நான் சந்திச்சிட்ருக்கேன். அதுவும் ஒரு மிகுந்த சிறப்பான ஒரு மனிதரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது கோவை என்றாலே மக்களுக்கு வந்துட்டு, அதாவது உலகம் முழுக்கும் உள்ள மக்களுக்கு, கோயம்புத்தூர் அப்படின்றது ஒரு மிக பிரபலமான ஒரு ஊர். அந்த ஊரில் மிகுந்த சிரமப்பட்டு மிகுந்த கஷ்டங்களுக்கு இடையே ஒரு தனி மனிதராக இன்றைக்கி வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் ஜேஆர்டி ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவரை வந்து எல்லாருமே அப்பா என்று அழைப்பார்கள். அப்பா என்று அழைத்தால்தான் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதே நேரத்தில் அவருடைய இன்ஸ்டாகிராமில், அவருடைய ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவரை பற்றி தெரிய வந்தக்கையோட கண்டிப்பாக வந்து அவரை சந்திக்கணுன்ற ஆர்வத்தோடு இன்றைக்கி கோயம்புத்தூருக்கு வந்து அவரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? அதாவது வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 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 வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைன்றதுக்கு ஏற்ப நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து தொடங்கி இன்றைக்கு வந்து இந்த கோவை மாவட்டத்தில் ஒரு நல்லது ஒரு இடத்தை பிடிச்சிருக்கீங்க. உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது என்னுடைய கேள்வி வந்துட்டேன்னா, இந்த நிலைமைக்கு வருவதற்கு உங்களுடைய சவால்கள் என்ன என்ன? கண்டிப்பாக ஒரு ஒரு சவாலை எதிர்நோக்கி தான் அந்த இந்த நிலைக்கு, மற்றவர்கள் பார்க்குற நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சவாலை சவாலாக நினைக்கூடாது. நம்ம வளர்ச்சிக்கு நமக்கு யாருமே எதிரியான எதிரியாக நினைக்கூடாது. நமக்கு ஒரு போட்டியாளராக யாரும் நினைக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் நமக்கு நம்ம தான் போட்டியாளர், நமக்கு நம்ம தான் எதிரி, நமக்கு நமக்கு நம்ம தான் நண்பன். இப்படி போகணும்னு வைங்க, வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்கலாம். அதோட இன்றைக்கி வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. நான் இன்னும் மலேசியா போனதில்லை, ஆனால் மலேசியாவை இங்கே நான் பார்த்துட்டேன். என்னால் எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஒரு அன்பு உள்ளவங்களை பார்த்துட்டேன். ஆமாம், அது ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. சரி, உங்களுடைய தன்முனைப்பு பேச்சில் மயங்கியவன்களின் நானும் ஒருவன். என்னுடைய மைத்துனர் சுரேன் அவர்கள் வந்து சொன்னார் உங்களை பற்றி. சொன்ன கையோடு நான் போய் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் முகநூலையும் உங்களை பற்றி நிறைய ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஆராயும் போது நானே பிரமிச்சு போயிட்டேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு 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 குறுகிய நேரத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதை எப்படி உங்களுக்கு அதை தோன்றுச்சு ஒரு ஒரு மாதிரி பேசணும்னு? அதாவது அனுபவம் கிட்டத்தட்ட எனக்கு 65 வயசாச்சு. 65 ஏஜில் நான் நிறைய பார்த்துட்டேன் லைஃப்பில். நல்லவன் கெட்டவன், அன்பு காதல் தோல்வி, எதிரி நண்பன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் நான் கற்றுக்கிட்டதை விட அவங்க நான் அவங்க பண்ணுறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதுதான் எனக்கு எனக்கு அனுபவம் நான் பேசுகிறேன். சரிங்கப்பா, எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய மகள் ரேவதி குணாலன். அவங்க வந்து எனக்கு ஒரு நியூஸ் ரீடராக இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. என்னோட கேள்வி என்னன்னா, அண்மையில வந்து தேசிய மீடியா இன்டர்நேஷனல் ஐகான் அவார்ட்ஸ் மிக சிறப்பாக நடைபெற்றது. கடல் கடந்து வந்து இந்த முயற்சியை எடுத்து இந்த விருது விழாவை சிறப்பாக நடத்திருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நடத்திருக்காங்க. அந்த வகையில இந்த விருது விழாவில் உங்களுக்கும் விருது வழங்கி நீங்க கௌரவிக்கப்பட்டிருக்கீங்க. விருது விழாவுக்கு உங்களால வர முடியல, இருந்தாலும் அந்த விருது இப்போ உங்க கையில இருக்குது. எப்படி ஃபீல் பண்றீங்கய்யா? இல்லை, வர முடியலங்கிறது ஒரு எப்படி ஃபீல் பண்ணுன்னா, ஒரு தாய் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வெளியே வர முடியாமல் தவிக்கிறது பார்த்தீங்களா, அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது உண்மையாகவே. ஆனால் இந்த விருது வந்து எனக்கு தமிழ் தேசம் அவங்க கொடுத்த விட ஒரு மலேசியா மக்கள் எல்லாம் சேர்ந்து மலேசியாவே கொடுத்த மாதிரி பெருமைப்படுறேன். யார் கொடுத்தாலும் நான் எனக்கு எப்படி சந்தோஷம் இருக்கேன், நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், எனக்கு சந்தோஷம் தெரியாது. என் குடும்பம் எனக்கு கொடுக்கும்போது அது எனக்கு பெரிய சந்தோஷம். சரிங்க, அந்த மலேசியா மக்களே கொடுத்த விருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அந்த மலேசிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மலேசியா நான் முதல்ல சொன்ன மாதிரி மலேசியா வந்தே இல்லை, ஆனால் அன்பு பாசம் ஒழுக்கம் நீதி நேர்மை கடல் கடந்து ஒரு ஊரில் பார்க்குறேன்னா அது மலேசியா மக்களை பார்க்குறேன். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. வருவேன் உங்களை பார்க்க. இவர் மூலியமாக நான் கண்டிப்பாக மலேசியா வரேன் நான். சரிங்க, இறுதியாக ஒரு கேள்வி. நாங்கள் வந்து தேசம் ஊடகம் வந்து அடுத்த ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தேசம் விருது நடக்குது. 2017 அங்கே திருவண்ணாமலையில் வந்து இந்த விருது விழாவை நடத்தினோம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடந்து முடிச்சிருச்சு. அடுத்த ஆண்டு வந்துட்டு 15 ஆண்டு விழா. அந்த 15 ஆண்டு விழாவில் மலேசியாவில் பிரம்மாண்டமான வகையில் வந்து இந்த விருதுகளை நடத்தவிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கலந்துக்கணும். ஸோ அதை அந்த அந்த விருது விழாவுக்கு இப்பயே நான் உங்கள்கிட்ட அந்த அழைப்பு கொடுத்துறேன். அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆசி வார்த்தைகள் சொல்லணும்னு கேட்டுக்கோங்க. அந்த விழா வந்து மலேசியாலேயே எவ்வளோ பேர் பண்ணியிருக்கலாம்,
ஆனால் இது இந்த மாதிரி ஒரு விழா கண்டிப்பாக இருக்கான்னு நம்பிக்கை, இருக்கவும் கூடாது. அந்த விழாவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கை தட்டி கை தூக்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மலேசிய மக்களுக்கும் இந்த விருது யார் கிடைச்சாலும் பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து எனக்கே இவ்வளோ பெருமையாக இருக்கும்போது, மலேசியாவிலேருந்து நீங்கள் அங்கேயே விருது வாங்கும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்கும். சரி நேயர்களே, தேசம் நேயர்களே, அதாவது இது வந்து தொப்புள் கொடி உறவு. இந்த தொப்புள் கொடி உறவு அவரை வந்து நாங்கள் நேரில் பார்த்ததில்லை, பேசினதில்லை, எல்லாமே வந்து அந்த அலைபேசி ஏற்படுத்தி கொடுத்த அந்த உறவு மூலமாக தான் இன்றைக்கு நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம். கண்டிப்பாக அவரை மலேசியாவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் ஐயா அவர்கள் வந்து இந்த அவருடைய அந்த பிஸின்னு சொல்லுங்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு இடையிலுமே எங்களுக்கு வந்து நல்லதொரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதனால் அவருக்கு நன்றி சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் தேசம் குணாலன் மணியம், நன்றி, வணக்கம். வணக்கம். மலேசியா மக்களுக்கு ஒரே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை, நீங்கள் எல்லாருமே வானவில் மாதிரி இருங்க. வானவில்லுங்கிறது ஒரு நிமிஷம் மறைஞ்சு ஒரே நிமிஷம் மறைஞ்சிடும், ஆனால் அதை வந்து உலகமே அந்த வானவில் திரும்பி பார்க்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வானவில் மாதிரி இருந்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அதை உலகமே உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி நீங்கள் வாழணும்னு என்னோடய ஆசை. வணக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.